தலைப்புச் செய்திகள். பங்களாதேஷுடன் விரிவான இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் குறித்து இந்தியா விரைவில் பேச்சுவார்த்தையை முன்னெடுக்கும். பிரதமர் நரேந்திர மோடி. வர்த்தகம், தொழில்நுட்பம், திறன் ஆகிய மூன்று துறைகளிலும் இந்தியா அமெரிக்கா இடையிலான நம்பிக்கையின் பங்களிப்பு மேலும் வலுவடைந்து வருகிறது. அமைச்சர் பியூஷ் கோயல். காரில் பின்னருக்கையில் பயணம் செய்வோரும் சீட் பெல்ட் கட்டாயம் அணிய வேண்டும், மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி வலியுறுத்தல். இளநிலை மருத்துவ படிப்புகளின் சேர்க்கைக்கான நீட் தேர்வு முடிவுகள் இன்று வெளியீடு, தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. ஆசிய கோப்பை கிரிக்கெட் சூப்பர் 4 சுற்று, 6 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியாவை வென்றது இலங்கை.